கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ்கபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிரதமர் மோடி வந்து இப்போது பிரான்ஸ் நாட்டுக்கு போயிருக்கிறாரு. அங்கே வந்து ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய தேசிய தினம் கொண்டாடப்படும் ஜூலை 14ஆம் தேதி. அந்த தினத்தை பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. பிரம்மாண்டமான இராணுவ அணிவகுப்புலாம் நடக்கும். அதுக்கு பேர் வந்து பாஸ்டில் டே. அதாவது இந்திய உலக வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான இடம் பிடித்த நாள் தான் பாஸ்டில் டே. அதாவது இந்த சம்பவத்தை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ளனா ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் போகணும். அதாவது 1789ஆம் ஆண்டு அந்த காலத்தில் வந்து மன்னர் ஆட்சி நடந்துருந்தது பிரான்ஸில். 14ஆம் லூயி என்பவர் தான் மன்னராக இருந்தார். அப்போ வந்து பிரான்ஸில் என்னன்னா இங்கிலாந்துடைய அதிகாரம், அது இங்கிலாந்து வந்து உலகம் ஃபுல்லாக அதிகாரத்தை வச்சுருந்து அதை எதிர்த்து அமெரிக்கா கூட சேர்ந்து பிரான்ஸ் வந்து செயல்பட்டு இருந்து அமெரிக்காவில் உள்ள காலனிகளுக்கெல்லாம் ஏராளமான நிதி உதவிலாம் பிரான்ஸ்லேருந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் மன்னர் 14ஆம் லூயி. இதனால் என்னாச்சுன்னா வெளிநாடு இந்த பிரச்சனை செலவு பண்ண பண்ண பிரான்ஸில் வந்து வறுமை பஞ்சம் தாண்டவமாட தொடங்கிட்டு, எங்கே பார்த்தாலும் பசி பட்டினி இந்த மாதிரி மக்கள் வந்து கொதிச்சு போயிட்டாங்க. இந்த டைமில் தான் அப்போ வந்து இந்த மன்னருக்கு எதிராக மக்கள் வந்து கலந்து எழுதுகிறாங்க. அதன் ஒரு பகுதியாக அங்கே பாஸ்டில்ங்கிற இடத்துல ஒரு பெரிய சிறைச்சாலை மற்றும் கோட்டை, அது பேர 100 மிக உயரமான சுவர்கள், மதிச் சுவர்கள், 100 அடி ஆழ ஒரு அகழி இந்த மாதிரிலாம் அங்கே இருந்துச்சு. அந்த சிறைச்சாலையை மக்கள் புகுந்து உள்ளே உடச்சி அவங்களை ஆயுதங்கள்லாம் இட்டு போய் புரட்சியில் ஈடுபட்டாங்க. இதுதான் பின்னாளில் பிரான்ஸில் முடியாட்சிக்கு, பிரான்ஸில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதுமே முடியாட்சி, அதாவது மன்னராட்சியை முடிவு கட்டுறதுக்கு ஒரு தொடக்கமாக அமைந்தது. அதனால் தான் பிரான்ஸில் பாஸ்டில் டேங்கிறது உலகம் முழுவதும் முக்கியமாக பார்க்கப்படும் ஒரு நாள். அதை வந்து பிரான்ஸில் மக்களாட்சி மலர்ந்த பிறகு அதை வந்து அவங்களுடைய தேசிய தினமாக கொண்டாடி விடுமுறை விட்டு அன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இராணுவ அணிவகுப்பு நம்ம சுதந்திர தின விழா நடத்துகிற மாதிரி, குடியரசு தின விழா நடத்துகிற மாதிரி அவங்க வந்து ஒரு முக்கிய தினமாக கொண்டாடுறாங்க. அவங்களுடைய இராணுவ அணிவகுப்பு நடக்கும், இதுக்கு முக்கிய விருந்தினர்கள்லாம் அழைப்பாங்க. இந்த முறை பிரதமர் மோடியை சிறப்பு விருந்தினராக அந்த விழாவுக்கு அழைச்சிருக்காங்க. பிரதமர் மோடியும் பாரிஸுக்கு கிளம்பி போயிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் பிரான்ஸுக்கும் நமக்கும் வந்து பல நூற்றாண்டுகளாக பெரும் தொடர்பு இருக்குது. ஏன்னா முதல் உலக போர் நடக்கும்போது இந்தியாவை ஆண்டது வெள்ளக்காரங்க. அப்போ வந்து முதல் உலக போரில் பிரான்ஸ்லேருந்து ஜெர்மனி படைகள்லாம் ஏற்று போராடுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து படைகளை அனுப்புகிறாங்க இங்கிலாந்துலேருந்து. இங்கிலாந்து அப்போ அது பேர் நம்மளுடைய இராணுவத்துக்கு பேர் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மின்னு பேர். அந்த இராணுவத்தை வந்து அவன் வந்து அங்கே போராடுறதுக்கு அனுப்புகிறாங்க. ஒரு அதுவும் சாதாரணமாக இல்லை, 13,80,000 பேரை வந்து போராடுறதுக்கு அனுப்புகிறாங்க. அதில் பெரும்பாலானோர் எங்கே போகிறாங்கன்னா பிரான்ஸ் பகுதியெல்லாம் உட்காந்து தான் போராடுறாங்க. இதில் ஒரு 70,000 பேர் பலியாகிடுறாங்க. அதே அளவு எண்ணிக்கை கொண்ட பேர் காயமடைஞ்சிடுறாங்க. அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட அவங்களுடைய நினைவிடம்லாம் வந்து அங்கே இருக்குது. அது பாரிஸ் பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து சின்ன ஒரு நகரம் ஒன்று இருக்குது. அங்கே வந்து கல்லறைகள் அதெல்லாம் இருக்குது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஒரு கிராமத்தில் 2 பிணங்களை கண்டுபிடிக்கும் போது அது இந்திய வீரர்களுடைய பிணம். ஏன்னா அவங்களுடைய ரெஜிமெண்ட் 39 நம்பர் மட்டும், ரெஜிமெண்ட் நம்பர் மட்டும் இருந்துச்சு. அதை கண்டுபிடிச்சி அங்கே உள்ள மக்கள் அதை பிறகு அவங்களுக்கு உரிய மரியாதை செலுத்தி, இராணுவ மரியாதை செலுத்தி அது இந்த நினைவிடத்தை கொண்டு வச்சுருந்தாங்க. இந்தளவுக்கு நமக்கும் பிரான்ஸுக்கும் பெரும் தொடர்பு இருக்குது. இந்தியாவில் ஃப்ரெஞ்சு காலனிகள் இருக்குது, அதில் முக்கியமானது பாண்டிச்சேரி. இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் பிரதமர் மோடி வந்து பிரான்ஸுக்கு போயிருக்காரு. ஆனால் பிரான்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னா அங்கே ஒரு கொதிநிலை மாதிரி ஒரு பிரச்சனை. போன மாதம் ஒரு கருப்பின சிறுவனை அங்கே உள்ள சுட்டு கொண்டுட்டாங்க. அது பெரிய போராட்டமாக வெடித்து கலவரம் துப்பாக்கி சூடுன்னு சொல்லி அங்கே இராணுவம்லாம் வந்துட்டுருக்கு. அந்த பிரச்சனை காரணமாக தான் இந்த பாஸ்டில் தினத்தில் வந்து அணிவகுப்பு நடக்கும்போது இப்போ ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு பெரிய அளவில் 50,000 மேற்பட்ட போலீஸ்லாம் கூச்சி பண்ணியிருக்காங்க. பிரதமர் மோடி இந்த விழாவில் பங்கேற்கிறாரு. பிரான்ஸ் அதிபர் மெக்ரானை சந்திக்கிறார். மெக்ரான் வந்து அரசு முறையாகவும் தனிப்பட்ட முறையிலும் பிரதமர் மோடிக்கு ஒரு விருந்து கொடுக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பயணத்தின் போது மோடி முக்கியமான பல ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 90,000 கோடிக்கு இராணுவ ரீதியான ஒப்பந்தம் போடப்படுகிறது. இந்தியா ஏற்கனவே ரஃபேல் விமானத்தை பிரான்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த வாங்கினதில் பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அனில் அம்பானிக்கு சாதகமாக பண்ணிட்டாங்கலாம் பெரிய புகார்கள், ஊழல் புகார்லாம் சொல்லப்பட்டால் கூட அந்த விமானம் வந்து மிகச்சிறந்த விமானம் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் தொடர்ந்து அங்கே விமானத்தை வாங்குகிறாங்க. இப்போ பிரதமர் மோடி போகும்போதும் கிட்டத்தட்ட 28 விமானத்தை வாங்குறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. அதில் ஒரு 26 விமானம் ஒற்றை இருக்க விமானம், மற்ற விமானங்கள்லாம் 2 பேர் பயண இயக்கக்கூடிய விமானம். இது தவிர 3 நீர்மூழ்கி கப்பல்களையும் பிரான்ஸ்லேருந்து நம்ம வாங்குகிறோம். இவையெல்லாம் டீசல் இன்ஜினால் இயங்குகிற
மின்சார நீர்மூழ்கி கப்பல்கள் இவற்றின் மூலம் மேக் இன் இந்தியா என்ற மோடி திட்டமும் பலப்படுத்தப்படும் சொல்லி அவங்க கருதுகிறாங்க. இது 90,000 கோடிக்கு வாங்குகிறாங்க. இது போக பல வர்த்தக ஒப்பந்தங்கள், ஏன்னா பிரான்ஸ் நாடு வந்து அதனுடைய கம்பெனிகள்லாம் கிட்டத்தட்ட 1000 நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குது. பிரான்ஸ்லேயே முதல் இடத்துல உள்ள 40 கம்பெனியில் 39 நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குது. பல 1000 கோடி ரூபாய் முதலீடு பண்ணி அவங்க செயல்பட்டுருக்காங்க. இதனால் அந்த நிறுவனங்களுடைய தலைவர்களையும் பிரதமர் மோடி சந்தித்து பேசுகிறாரு. முக்கியமானது இந்த ரஃபேல் விமானம் வாங்குகிற ஒப்பந்தம் தான் அந்த கையெழுத்தாகுது. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால பிரான்ஸுக்கு நமக்கும் மேலும் மேலும், ஏன்னா நம்ம பிரான்ஸும் இந்தியாவும் இராணுவ ரீதியான கூட்டமைப்பெல்லாம் உருவாக்கி ஒரு 25 ஆண்டு ஆகுது. அதையும் ஒரு இந்த நிகழ்வோடு சேர்த்து தான் பண்ணுறாங்க. அதனால தான் ஃபேசில் டே, அதாவது தேசிய தின கொண்டாடத்தில் அங்கே உள்ள நடக்கும் அணிவகுப்பில் இந்திய இராணுவத்தை சேர்ந்த 289 வீரர்களும் அதில் முப்படையை சேர்ந்த வீரர்கள் வந்து அந்த அணிவகுப்பில் கலந்துக்கிறாங்க. 3 ஃபைட்டர் ஜெட் விமானங்களும் அந்த விமான அணிவகுப்பில் வந்து கலந்துக்கிறாங்க. இவ்வளவு பரபரப்பான ஒரு வியாபார ரீதியான ஒப்பந்தங்கள் இவெல்லாம் பண்ணுற இந்த விழாவின் இறுதிய பின்னணியில் இன்னொரு பிரச்சனையும் அங்கே வெடிச்சிருக்கு. அதாவது ஐரோப்பிய பாராளுமன்றம் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்தியாவில் நடக்கிற மணிப்பூர் கலவரத்தை ஒரு பிரச்சனையாக்கி அங்கே ஃப்ரான்ஸில் தான் ஐரோப்பிய நாடாளுமன்றத்து ஒரு இது அமைப்பு இருக்குது, அங்கே ஒரு தீர்மானம் கொண்டு வர போகிறாங்க. இப்போ மணிப்பூரில் இன வன்முறை இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, அதை வந்து இவங்கெல்லாம் ஒன்றும் சரியாக பண்ணலன்னு சொல்லி அங்கே அந்த ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் உள்ள சில குழுக்கள் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. இதனால் என்ன பண்ணாங்கன்னா, இதை எதிர்த்து வாதாடுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட நிறுவனத்தை மத்திய அரசு ஏற்பாடு பண்ணியிருக்கு. இந்த மாதிரி பிரதமர் மோடியின் பயணம் வந்து ஒரு ஃபேசில் டே நினைவுக்காக ஒரு சிறந்த விருந்து சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டாலும் கூட அதில் இராணுவ ஒப்பந்தம் அடங்கியிருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் அடங்கியிருக்கு. மொத்தத்தில் அது வந்து ஒரு பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. அதனால் இந்த பிரதமர் மோடியின் பயணம் வந்து ஃபேசில் டே தின கொண்டாட்டம் மட்டுமல்ல, இராணுவ ஒப்பந்தம் மட்டுமல்ல, இந்திய வீரர்களுடைய அணிவகுப்பு, இந்த மாதிரி பெரிய எல்லா நிகழ்வும் சேர்ந்து நடந்தாலும் கூட ஒரு பெரிய மணிப்பூர் பிரச்சனை அதில் சேர்ந்ததுனால ஒரு பெரிய பரபரப்பான நிகழ்வாக கருதப்படுகிறது. எல்லோரும் இதை வந்து ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.